ஹலோ ஆல் இப்போ இந்த வெயிலுக்கு காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கு பாவம் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்படியே உறிஞ்சி எடுத்துக்குது எனக்கு கோல்டு இருக்கிறதுனால ரெண்டு மூணு நாளாவே வீட்டில் சுக்கு காஃபி தான் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க விட்டுட்டு இனிப்புக்கு கருப்பட்டி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா சின்ன துண்டு சுக்கு இதை பொடி பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக துளசியும் சேர்த்து அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படியே குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஆனியன் பக்கோடா தான் செஞ்சுருந்தேன் ரெண்டு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி அது கூடவே காரத்துக்கு மிளகாய் வெங்காயத்தூள் தேவையான உப்பு பெருங்காய பொடி நாலு ஸ்பூன் கடலை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு பக்கோடா மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறத குட்டிஸ் பார்த்துட்டா போதும் விளையாடுறதுக்கு கூப்பிட்டுக்குவாங்க அவங்க பொம்மையோட சேர்த்து எண்ணெயும் பேஷண்டாக்கி இன்ஜெக்ஷன் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாடிட்டு அப்படியே நைட்டு டின்னருக்கு குட்டிஸோட ஃபேவரேட்டான முட்டை சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த முட்டை சாதம் மட்டும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்